ஹர ஹர சங்கர ஜெய ஜெய் சங்கர. எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்க பெரியவா சொன்ன எளிய ஸ்லோகம். மகா பெரியவா வாழ்ந்த காலத்தில் எத்தனையோ பேருக்கு நல்லது செய்திருக்கிறார், இன்னமும் செய்து கொண்டிருக்கிறார். அவரால் பலனடைந்தவர்கள் கோடானு கோடி பேர். அந்த வகையில் இந்த சேனலில் சொல்லப்படும் ஒவ்வொரு விஷயமும் பக்தர்களின் அனுபவங்கள். அவற்றுள் ஒன்றை இப்போது பார்க்கலாம். ஒரு முறை மகா பெரியவா காஞ்சி மடத்தில் தன்னோட பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஓய்வெடுத்து கொண்டிருந்தார். பொதுவாக அந்த நேரத்தில் பக்தர்கள் யாரையும் சந்திக்க மாட்டார். அந்த நேரம் பார்த்து ஒரு ஆசாமி பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக மடத்துக்கு வந்திருந்தார். ஒரு அணுக்கு தொண்டர்கிட்ட, எனக்கு அவசரமான வேலை இருக்குது, அதனால் எப்படியாவது மகா பெரியவாளை தரிசனம் பண்ணிவிட்டு இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே நான் ஊருக்கு திரும்பி ஆகணும்னார். அதுக்கு அந்த தொண்டர், பெரியவா இப்போ தான் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஓய்வில் இருக்கார், அவர் ஓய்வு முடிந்து வந்த பிறகு தான் நீங்கள் அவரை பார்க்க முடியும்னார். அதுக்கு அந்த ஆசாமி, என்னால் அவ்வளவு நேரம் காத்துட்டுருக்க முடியாது, எனக்கு ரொம்ப அவசரமான வேலை இருக்குது, ஆனால் எப்படியாவது என்னோடய மனக்குறையை நான் உடனடியாக பெரியவா கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு அடம் பிடிச்சார். இதனால் தொண்டருக்கும் அந்த ஆசாமிக்கும் நடுவில் வாக்குவாதம் பெருசாகிடுது. ஒரு கட்டத்தில் வெளியில் நடக்கிற சத்தத்தை கேட்டு என்ன சத்தம்னு வெளியில் எட்டி பார்த்தார் மகா பெரியவா. அதுக்கப்புறம் ஒரு தொண்டரை கூப்பிட்டு அங்கே என்ன நடக்கிறதுன்னு கையசிச்சு கேட்டார். அந்த தொண்டர், நீங்கள் ஓய்வில் இருக்கிறீர்கள்னு சொல்லியும் இவர் கேட்காம உங்களை பார்த்தே ஆகணும்னு அடம் பிடிக்கிறாருனார். அதுக்கு பெரியவா சிரிச்சுட்டே, நம்மளை பார்க்க வரவா கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனையோடு தான் வந்திருப்பா, இவருக்கு என்ன பிரச்சனையோ தெரியல, சரி பரவாயில்ல அவரை வர சொல்லு, பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் ஓய்வெடுத்துக்க போகிறேன்னு பெரியவா சொன்னார். பெரியவாளோட அனுமதி கிடைச்சதும் அந்த மனுஷர் பெரியவா கிட்ட ஓடி போய் நின்னார். பெரியவா என்னன்னு கேட்கறதுக்கு முன்னாடியே, காஞ்சி மகானே, கண் கண்ட தெய்வமே, உங்களை தொந்தரவு பண்ணினதுக்கு மன்னிச்சுடுங்கோ. பெரியவா, என்கிட்ட நிறைய பணபலம் இருக்குது, அதிகார பலமும் இருக்குது, ஆனால் நான் எந்த தொழில் தொடங்கினாலும் எனக்கு விருத்தியாக மாட்டேங்கிறது, நஷ்டத்தில் தான் போய் முடியறது, என்னோட எல்லா உழைப்பும் வீணாயிடுறது. நாளைக்கு ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், அதுவும் வழக்கம் போல் நஷ்டமாயிடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது, அதனால் என்ன தப்பு நடக்கிறதுன்னு தெரிஞ்சு அதை நிவர்த்தி பண்ண உங்களால் மட்டும்தான் முடியும்னு நம்புகிறேன், நீங்கள் தான் எனக்கு ஒரு வழி சொல்லணும்னு சொன்னார். அப்போது பெரியவா கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் பண்ணுறியா இல்லையா அப்படின்னு கேட்டார். அந்த ஆசாமி, பண்ணுறேன் பெரியவா அப்படின்னார். அப்போது பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணும்போது நான் சொல்கிற இதையும் சேர்த்து பண்ணு, கண்டிப்பாக இது பலன் கொடுக்கும்னு சொல்லி அதுக்கு விளக்கமும் கொடுத்தார். சீதாதேவியை கண்டுபிடிக்கிறதுக்கு அசோகவனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஹனுமான் சொன்ன ஸ்லோகத்தை நான் இப்போ உனக்கு சொல்லித்தரேன், எந்த செயலை தொடங்கினாலும் அதை கண்டிப்பாக வெற்றியை உண்டாக்கி கொடுக்கும், அதனால் நீ இனிமே எந்த விதமான பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு உன்னோட குலதெய்வத்தையும் வேண்டின்ட்டு உன் தொழிலை தொடங்கு, உனக்கு விருத்தியாகும்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணினார். அவர் சொன்ன ஸ்லோகம் இதுதான். நமோஸ்து ராமாய ச லக்ஷ்மணாய தேவியை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திர யமானிலேபியஹ நமோஸ்து சந்திரார்க மிருத்கணேபியஹ ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஜெய்ராம். இந்த ஸ்லோகத்தை கேட்டுண்டு பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு மனநிறைவோடு அந்த நபர் போனார். அன்னிலேருந்து அவர் ஆரம்பித்த எல்லா தொழில்களையும் எடுத்த காரியத்தை வெற்றியை கொடுக்கும் இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு தான் ஆரம்பித்தார். பெரியவா ஆசீர்வாதத்தில் எல்லா தொழிலும் லாபகரமாக நடக்க ஆரம்பிச்சுது. எத்தனம் பிரயத்தனம் தெய்வ எத்தனம்னு சொல்வா, அந்த மாதிரி தெய்வம் நமக்கு துணை நிற்கும்போது எந்த தீங்கும் நமக்கு வராது, எதிலும் வெற்றி தான். ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.